LMWS பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளும் வரவேற்பது. நான் உங்கள் ஓவியன் சதகத்துல அப்பா. இன்னைக்கு நம்ம என்ன டியூட்டல் பார்க்க போறோம்னா, ஒரு சைஃபை டர்ரட் கன் 3D மாடல் தான் எப்படி செய்யணும் பார்க்க போறோம். ஸோ டர்ரட்னா ஒன்றும் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக ஷூட் பண்ணக்கூடிய ஒரு கன்னு. ஸோ இதில் வந்து மெஷின் கன்னு, மிசைல் லான்ச்சர் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த 3D மாடல் தான் எப்படி செய்யணும் காமிக்க போறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு கேம் ரெடி மாடலாக பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பூலியன்ஸ்லாம் வந்து வச்சு இந்த மாடலை வந்து நான் யூஸ் ரெடி பண்ண போறேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் பண்ணுறேன், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமனு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டியூட்டோரியலுக்கு நம்ம போகலாம். ஓகே, இப்போ நம்ம டியூட்டோரியலுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கலெக்ஷன் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கலெக்ஷன் கூட தான் என்னோட எல்லா திங்ஸையும் நான் போட போகிறேன். சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். சைஃபை டர்ரட் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ ஷிஃப்ட் ஏ கொடுத்து ஒரு சிலிண்டர் ஒன்று வைக்கிறேன். ஸோ அந்த சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு சிலிண்டராக வேணாம், எனக்கு வந்து ஆக்டகன் ஷேப்பாக வேணும், அதனால் நான் வந்து எட்டுன்னு வச்சுக்கிறேன். ஸோ வெர்டெக்ஸ் நான் எட்டுன்னு வச்சா எனக்கு இந்த மாதிரி எட்டு பகுதிகளுக்கு எட்டு சைடு கொண்ட ஒரு ஆக்டகன் ஷேப் கிடச்சிடும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து நான் இந்த டாப் வியூலேருந்து பார்த்தா வச்சுங்களேன், எனக்கு வந்து இது இந்த ஆங்கிளில் ரொட்டேட் ஆக வேணாம், இது வந்து ஒரு 22.5 டிகிரி லைட்டாக அப்படி ஷிஃப்ட் ஆகிருக்கணும். ஸோ அதுக்கான என்ன பண்ணேன்னா, இந்த ரொட்டேட்டில் வந்து 22.5 வச்சு கொடுத்தா வச்சுக்கோங்க, ஜெட் ஆக்சிஸில் அப்படி கரெக்டாக இது மாறிடும். அது என்னென்னா, இங்கேருந்து இங்கே வரைக்கும் 90 டிகிரி, இது 45 டிகிரி. ஸோ 45ல் பாதி நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா 22 டிகிரி. ஸோ 22 டிகிரிக்கு நான் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து இதை எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் இந்த ஷார்ட்கட் வந்து இதை எனேபிள் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ தான் என்னென்ன கீ ப்ரெஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரிய வரும். இப்போ எடிட் மோடில் போயிட்டு ஏ கொடுத்து எல்லாம் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி சின்னதாக்குவேன். ஆக்கிக்கிட்டு கொஞ்சம் அப்படி மேலே அப்படி ஏற்றி வச்சுக்கிறேன். ஷிஃப்ட் ஜெட்டு எஸ்ஸு ஷிஃப்ட் ஜெட்டு கொடுத்து நல்லா அப்படி பெருசாக்கி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப் ஒன்று வந்திருக்கேன். அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் சின்ஸ் நான் வந்து இதை கேம் ரெடி மாடலாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கேம் ரெடி மாடலாக நான் பண்ணாலே வந்து நல்ல இந்த ஸ்மூத்னஸ்லாம் கரெக்டாக வச்சு பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாடிஃபையரில் வந்து பெவல் மாடிஃபையர்னு ஒன்று இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கிறேன். செக்மெண்ட்ஸ் ரெண்டு எக்ஸ்ரே ஆஃப் பண்ணி வச்சிடறேன். அமௌண்ட் ஆஃப் பெவலை வந்து நான் கம்மி பண்ணிவிட்டு வச்சிடறேன். ரைட் கிளிக் பண்ணி ஷேட் ஸ்மூத் கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இதில் வந்து நிறைய பூலியன்ஸ் நமக்கு வரும். ஸோ பூலியன்ஸ் வந்து ஹார்ட் சர்ஃபேஸ் மாடலிங் மாதிரி நம்ம பண்ணோன்னா அந்த பூலியன்ஸ்லாம் போட்டு பண்ணால் கரெக்டாக வரும். ஸோ அதனால் வந்து நான் நிறைய பூலியன்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் இந்த கலெக்ஷனில் வந்து மாஸ்க்னு ஒரு கலெக்ஷன் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாஸ்க் கலெக்ஷனில் வந்து நமக்கு என்ன வரும்னா, பூலியன் பண்ணக்கூடிய மாஸ்க்கை வந்து நம்ம அதில் போடுவோம். ஸோ அது என்னென்னு அவங்க நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஹோல் மாதிரி போடணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், ஒரு கியூப் ஒன்று வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி நான் இங்கே ஒரு கியூப் ஒன்று வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன், சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இதே மாதிரி கியூப் எனக்கு 4 சைடு வேணும். ஏன்னா எனக்கு இந்த பக்கமும் ஹோல் வேணும், இந்த பக்கம் இங்கே வந்து ஹோல் போட போகிறேன். ஸோ அதுக்கு தான் அந்த கியூபை வச்சுருக்கேன். ஓகே, ஸோ எனக்கு இங்கேயும் வந்து ஹோல் வேணும், இங்கேயும் வேணும், இங்கேயும் வேணும், இங்கேயும் வேணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, ஷிஃப்டஸ் கொடுத்து கர்சர் டு வேர்ல்ட் ஆரிஜின் கொண்டு வந்துக்கிறேன். ஏன்னா அதுதான் சென்டர் பாயிண்ட்டு. இப்போ இதில் 3D கர்சர் எடுத்துகிட்டு இந்த கியூபை செலக்ட் பண்ணி எடிட் மோடுக்கு போயிட்டு ஷிஃப்டடி கொடுத்து 6Z 90 டிகிரி எல்லாம் மறுபடியும் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்டடி கொடுத்து 6Z 180 டிகிரி கொடுத்தா இந்த மாதிரி 4 சைடும் வந்துடும். ஓகே, இப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேன். மெயின் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு பூலியன், இந்த பூலியனை தூக்கி முதல்ல போட்டுக்கிறேன் சரிங்களா. ஏன்னா எனக்கு வந்து பெவல் தான் எனக்கு எப்போவுமே இருக்கணும். நான் பெவலை தான் கடைசி நான் அப்ளை பண்ணுவேன். பூலியன்லாம் ஃபஸ்ட்டு நான் கொடுத்து கொடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதனால் பூலியனை நான் வந்து நான் ஃபஸ்ட்டு வச்சுக்கிறேன். வச்சுட்டு டிஃப்ரென்ஸ் இருக்கட்டும், இதில் இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இப்போ நான் அந்த இதை டிசேபிள் பண்ணி விட்டு வச்சிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒரு ஆப்ஜெக்ட் கிடைக்கும். பட் எனக்கு இந்த மாதிரி தேவையில்லை. அதுக்கு என்ன என்ன பண்ணலான்னா, எடிட் மோட்ல போயிட்டு இப்படி கொண்டு வந்துக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி இருக்கு பாருங்க. இதில் ஃபைன், இப்போ நம்ம இதை இந்த இன்னும் நம்ம இதை அப்ளை பண்ணிடுறேன். பட் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி இன்னொன்று பண்ணலாம். என்ன பண்ணலான்னா, இதே கியூப் இருக்குல்ல, இப்போ இதே கியூப் இதை ஷிஃப்டடி கொடுத்து காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இதை மேலே போட்டு இதை நான் டிசேபிள் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த கியூப் நான் எடிட் பண்ணுறேன். இப்போ இதை வந்து மூவ் பண்ணிக்கிறேன். இப்படி மூவ் பண்ணிக்கிட்டு இதை வந்து கண்ட்ரோல் பி கொடுத்து பெவல் பண்ணிக்கிறேன். பெவல் பண்ணியாச்சா? நான் இப்போ என்ன பண்ணலாம்னா, இதை இந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே மற்ற இதெல்லாம் நான் டெலீட் பண்ணி விட்டுறேன்.
பண்ணிட்டு ஸோ இந்த ஆப்ஜெக்டை வந்து எல் கொடுத்து செலக்ட் பண்ணுறேன், ஷிஃப்ட் டி கொடுக்குறேன், காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். 3D கர்சர் சென்டரில் இருக்கட்டும், ஆறு ஜெட்டு 180 டிகிரி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் டி கொடுத்து ஆறு ஜெட்டு 90 டிகிரி. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஆப்ஜெக்ட் கிடச்சிடும். இதுலேயும் வந்து என்ன பண்ணணும்னா பெவல் மாடிஃபையர் போடணும். ஸோ அந்த பெவல் மாடிஃபையரை கடை எங்கெங்கெல்லாம் போடணுமோ அங்கெல்லாம் எல்லா இடத்துக்கும் கடைசி வரைக்கும் கொண்டு வரணும். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த இடத்துல இது கிடச்சிருக்கா. இது நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறா தான் பண்ணிக்கலாம், பட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறான் இருந்தால் நீங்கள் வந்து திருப்பியும் வந்து இதெல்லாம் காப்பி பண்ணி வைக்கணும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ நான் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு வச்சுக்கோங்களேன், தாராளமாக நான் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இப்படி ஜி கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் இதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்ல, அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா இதை ஃபுல்லாக டெலீட் பண்ணிவிட்டு திருப்பி இதை வந்து நம்ம காப்பி பண்ணி வைக்கணும். ஓகே, இப்போ காப்பி பண்ணி வச்சாச்சா. ஸோ வந்து நமக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு இது பேஸ்மெண்ட், நம்ம பண்ணுறது வந்து பேஸ்மெண்ட் அதில். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் கிடச்சிடுச்சு. நெக்ஸ்ட் நான் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயும் நான் வந்து ஒரு கட் போட போகிறேன், பூலியன் யூஸ் பண்ணி கட் பண்ண போகிறேன். அது எப்படின்னா இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கிறேன், ஒரு கியூப் ஒன்று வைக்கிறேன். ஸோ இந்த கியூபை தூக்கி இங்கிட்டு வைக்கிறேன். ஸோ இந்த கியூப் நான் இங்கே வச்சு நான் கட் பண்ணுறேன். ஓகே, இப்போ எப்படி கட் பண்ணான்னா, இந்த இடத்துல வந்து நான் சொல்கிறேன், இப்போ இதை வந்து மறுபடியும் நான் பூலியன் போடுறேன் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு. ஸோ அந்த இடத்துல ஏதோ தப்பு இருக்குது அப்படின்னா, அது என்ன தப்புன்னா, ஓகே இதை கொஞ்சம் மேலே இப்படி ஏற்றி வச்சுக்கிறேன், வச்சுக்கிட்டு எனக்கு சரியாக போயிடும். ஓகே, இப்போ எனக்கு இதே மாதிரி இப்போ இந்த ஹோல் வந்து இங்கே இருக்குது, இதே மாதிரி ஹோல் எனக்கு நாலு இடத்துல வேணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா இதை செலக்ட் பண்ணிக்கிறேன், பண்ணிவிட்டு எடிட் மோடுக்கு போய்க்கிறேன். 3D கர்சர் வந்து சென்டர்லேயே இருக்கட்டும், இது வந்து நான் 3D கர்சரை சென்டரில் ஆப்ஷன் வச்சுக்கிட்டு ஷிஃப்ட் டி கொடுத்து ஆறு ஜெட்டு 180 டிகிரி, ஷிஃப்ட் டி கொடுத்து ஆறு ஜெட்டு 90 டிகிரி, ஷிஃப்ட் டி ஆறு ஜெட்டு 180 டிகிரி. ஸோ இந்த மாதிரி நான் கொண்டு வந்துட்டேன் இந்த ஆப்ஜெக்டை. இப்போ நான் ஹைட் பண்ணால் வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்கள் எனக்கு இந்த இடத்துல வந்து ஹோல் விழுந்துருக்கு. ஓகே, ஸோ சிமிலர்லி இதே மாதிரி எனக்கு இந்த இடத்துலையும் வந்து நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று வைக்க போகிறேன். ஸோ இது இந்த மாதிரி நீங்கள் கேம் ரெடி மாடல் பூலியன்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறா இருந்தால் உங்களுக்கு நிறைய இந்த ஆங்கிள்லாம் சேஞ்ச் பண்ணி பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா, அதனால் நான் வந்து இதை சொல்லிக்கிறேன். நம்ம சிலைய சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வந்து நம்ம எப்படி வைப்போம்னா 22 டிகிரி 22 டிகிரி 45 டிகிரி அப்படி வச்சு மாற்றி மாற்றி பண்ணுவோம். இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன், இங்கே ஒரு கியூப் எடுத்து வைக்கிறேன், இந்த கியூபை வந்து நான் 22 டிகிரிக்கு வைக்கிறேன், இல்லைனா 45 டிகிரிக்கு வைக்கிறேன், ஆறு செட்டு 45 டிகிரி. ஸோ இந்த ஆங்கிள் இப்போ ஒர்க் பண்ணணும், ஏன்னா இந்த ஃபேஸ் வந்து 45 டிகிரி தானே, கரெக்டாக இது 90 டிகிரி அப்படின்னா இது 45 டிகிரி தானே. ஸோ இதெல்லாம் பேசிக் மேக்ஸ். ஸோ இந்த ஆங்கிளில் நம்ம ஒர்க் பண்ணோம்னா நம்ம வந்து நம்ம வைக்கக்கூடிய ஆப்ஜெக்டையும் அதே ஆங்கிளில் தான் வைக்கணும். இப்போ இதில் லோக்கல்னு மாற்றிக்கிறேன் இதை, ஏன்னா இது குளோபல்லேருந்து லோக்கல் மாறினா தான் எனக்கு அந்த 45 டிகிரிக்கு மூவ் பண்ணால் அந்த ஆங்கிளுக்கு மூவ் பண்ண முடியும். இப்போ நான் இது குளோபல் வச்சா குளோபலாக உள்ள எக்ஸ் ஒய் வேல்யூ மாற்ற முடியும் ஆங்கிளில், பட் இதை வந்து நம்ம லோக்கல் வச்சாதான் அதோட லோக்கல் ஆங்கிளில் மாற்ற முடியும். ஸோ நான் இப்போ இதை இங்கே இப்படி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல நான் இதை இப்படி வச்சுக்கிட்டு இங்கிட்ட ஒரு ஹோல் போடுறேன், இன்னொரு ஒரு பூலியன். ஸோ பூலியன்னா மேலே போடுங்க, பெவல் தான் கீழே இருக்கணும். ஓகே, இது செகண்ட் பூலியன். ஸோ இந்த இடத்துல நான் இதை இந்த இதை வச்சு பூலியன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இதே மாதிரி உங்களுக்கு இந்த நாலு சைடும் வேணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா குளோபல் வச்சுக்கிட்டு 3D கர்சர் ஆப்ஷன் எடுக்கிறேன், எடிட் மோடில் போயிட்டு ஷிஃப்ட் டி கொடுங்க, ஆறு ஜெட்டு 90 டிகிரி, ஷிஃப்ட் டி ஆறு ஜெட்டு 180 டிகிரி. இப்போ இந்த இடத்துல ஹோல் போட்டாச்சா. ஸோ இது இப்போ இதே இதை நான் வந்து ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்ணுறேன், காப்பி பண்ணிவிட்டு இதை வச்சு நான் இதோட பேஸ்மெண்ட் ரெடி பண்ணுறேன், ஈ கொடுத்து எக்ஸ்ட்ரூடு. இந்த இதுக்கு நான் வந்து பெவல் போடுறேன். ஸோ மாஸ்க்குலாம் நான் பெவல் போடலை, நீங்கள் ஒன்று தாங்களா பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து எந்த ஒரு மாஸ்க்குக்கும் பெவல் போடலை. ஓகே, நான் வந்து யூஸ் பண்ணியிருக்க ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் பெவல்லாம் யூஸ் பண்ணுறேன், தவிர மாஸ்க்குக்கெலாம் பெவல் போடக்கூடாது. ஒயில இப்படி நான் மாற்றி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த இதில் நான் வந்து கொஞ்சம் பூலியன் வச்சு நான் கொஞ்சம் விளையாடுறேன்.
இந்த ஷேப்ல போடுவோம். இந்த ஷேப்னா ஒரு சிலிண்டர் ஷேப் மாதிரி, எப்படின்னா ஐ மீன் சிலிண்டர் தான், சிலிண்டர் இல்லை, ஒரு கேப்சூல் ஷேப் மாதிரி. ஸோ கண்ட்ரோல் பி கொடுத்துட்டு பெவல் பண்ணுறேன். ஸோ எனக்கு இப்படி ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் ரெடி பண்ணிட்டு -45 டிகிரி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிட்டு நான் இதை இப்படி உள்ள இப்படி இறக்கணும் வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இதில் வந்து ஒரு பூலியன் போடுறேன். ஓகே ஃபைன். இப்போ இதே வந்து உங்களுக்கு 4 சைடும் வேணும் அப்படிதானே? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே தான் ஒரு சின்ன ஒரு இது, நீங்கள் இதை மட்டும் காப்பி பண்ணக்கூடாது. நான் எப்படின்னு சொல்லித்தரேன். எடிட் மோடில் போயிட்டு 3D கர்சர் குளோபல் ஷிஃப்ட் டி கொடுங்க, கர்சர் டூ வேர்ல்டு ஆரிஜின், கர்சர் டூ வேர்ல்டு ஆரிஜின் கொண்டு போயிருங்க. 6Z 45 டிகிரி, 6Z 180 டிகிரி. ஸோ 4 சைடு எனக்கு வந்துச்சா. இப்போ இங்கே மட்டும் ஓட்டை இருக்கும், இந்த பக்கம் ஓட்டை இருக்காது. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த ஹோல் இருக்குல்ல அதையும் நம்ம காப்பி பண்ணி வைக்கணும் இந்த மாஸ்கை. ஓகே, இப்போ நமக்கு இந்த பேஸ்மெண்ட்டில் உள்ள இது ரெடி ஆயிடுச்சு. இங்கே ஒன்றே ஒன்று மட்டும் வச்சுக்கிறேன் இந்த இடத்துல. என்னடா பேஸ்மெண்ட்டுக்கே இவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்னு நினச்சிக்காதீங்க, இதுதான் உண்மை. இந்த மாதிரி விஷயங்களை ஒர்க் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ இதை ஷிஃப்ட் காப்பி பண்ணி உள்ளே போட்டுக்கிட்டு, ஸோ ஒரு இதை வச்சு மாஸ்க் பண்ணுறோம், மாஸ்க் வச்சு பூலியன் பண்ணுறோம், பூலியன் பண்ணிவிட்டு அந்த மாஸ்க்கை காப்பி பண்ணி அதுலேருந்தே தான் அந்த ஆப்ஜெக்டை நம்ம ரெடி பண்ணுறோம். நான் ஒர்க் பண்ணுறதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. எதை எந்த இதை வச்சு நம்ம மாஸ்க் பண்ணியிருப்போம், அதே மாஸ்க் காப்பி பண்ணி தான் அடுத்த ஆப்ஜெக்ட்டை நான் ரெடி பண்ணுவேன். இந்த ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்ணுறேன், காப்பி பண்ணிவிட்டு இ கொடுத்து எக்ஸ்க்ளூடு பண்ணுறேன். பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி கீழே இப்படி கொண்டு வந்துக்கிறேன். ஸோ கீழே இப்படி கொண்டு வந்தால் என்ன ஆகுனா, அது ஒரு ஸ்டாண்டு மாதிரி கிட்டத்தட்ட. ஓகே, இதுக்கும் வந்து நான் என்ன பண்ணேன்னா பெவல் மாடிஃபையர் போடுவேன், 0.02 ரைட் கிளிக் பண்ணி ஷேட் ஸ்மூத் கொடுப்போம். இப்போ இது வந்து எனக்கு 4 சைடும் வேணும், அதனால் எடிட் மோடில் போயிட்டு ஷிஃப்டடி 6Z 90 டிகிரி, ஷிஃப்டடி 6Z 90 டிகிரி, ஷிஃப்டடி 6Z 90 டிகிரி. இப்போ வந்து நான் மேலே உள்ள பாகங்களை பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல வந்து சர்க்கிள் ஹோல் போடணும். அதுக்கு அதே மாஸ்கில் ஒரு சிலிண்டர் ஒன்று வைக்கிறேன். ஸோ இந்த சிலிண்டர் 8 வராது, இந்த சிலிண்டர் நம்ம வந்து 32 வைப்போம், இல்லை 24 32 இருக்கட்டும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து 4 வகுப்படக்கூடிய நம்பரை வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸி. ஏன்னா நம்ம 4 ஆங்கிளில் தானே ஒர்க் பண்ணுறோம், 1 2 3 4. ஸோ 4 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நமக்கு இருக்கும், எடிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு சர்க்கிளாக ஒரு ஹோல் போடுறோம் இந்த சிலிண்டரை வச்சு. ஸோ இன்னொரு ஒரு பூலியன் ரெடி பண்ணுறேன், இது 3rd பூலியன். டிஃப்ரென்ஸ் எல்லாமே டிஃப்ரென்ஸ் தான். ஓகேங்களா, ஒரு சில இதுக்கு மட்டும் தான் நம்ம வந்து மாற்ற வேண்டி வரும். இப்போ இந்த சிலிண்டரை கட் பண்ணி பார்த்தா நமக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து நான் இப்போ எப்படி வைக்க போகிறேன்னா, அந்த பேப்பரை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வச்சுருக்கேன் அதுக்கு தான். ஓகே, இப்போ இதே சிலிண்டர், இந்த சிலிண்டர் இருக்குல்ல, இதே சிலிண்டர் வந்து ஷிஃப்ட் அடி கொடுத்து காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணி நம்மளோட மெயின் கலெக்ஷனில் போடுறோம். இதை டிசேபிள் பண்ணிடுவோம், மாஸ்க்கை டிசேபிள் பண்ணுவோம். பண்ணிவிட்டு இந்த இப்போ இந்த இதை எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கண்ட்ரோல் பி கொடுத்து பெவல் பண்ணிக்கலாம், இதுக்கும் பெவல் மாடிஃபையர் போட்டுப்போம், 0.02. இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல இது வச்சாச்சு. ஆக்சுவலாக இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டரட்டோட அந்த ரொட்டேஷன் பாயிண்ட்டு, இப்படியே ரொட்டேட் ஆகும், சுற்றும். இதை சுற்றி சுற்றி தான் வந்து இந்த சுடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, இதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு மாஸ்க் வச்சு பண்ணி ஒரு ஹோல் போடுவோம். ஏன்னா இவன் பாட்டுக்கு ஹோல் போட்டுக்கிட்டே இருக்கான்னு நினைக்க வேண்டாம், இது இப்படி தான் வரும். ஓகே, SX. ஓகே, இப்படி ஒரு மாஸ்க் இங்கே வச்சுருவோம். ஸோ இதை மாஸ்க்கை வச்சு இந்த இடத்துல ஹோல் போடலாம், ஏன்னா கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். இப்போ இந்த சிலிண்டர் செலக்ட் பண்ணிவிட்டு
பூலியன் மாடிஃபையர் பார்த்தீங்கன்னா. இப்போ நமக்கு அந்த இடத்துல வந்து ஹோல் விழுந்துருச்சு, ஓகே ஃபைன். இந்த பூலியன் மாடிஃபையர் நம்ம வந்து இப்போ அப்ளை கொடுக்கோன்னா கடைசியில் தேவைப்படும் போது நம்ம அப்ளை கொடுத்துக்கலாம், ஓகே. இப்போ கொடுக்க வேண்டாம் சார். இப்போ ஒரு மாஸ்க் வச்சு ஹோல் போட்டிங்களா, ஸோ அதே ஹோலை வச்சு நான் அடுத்த எலிமெண்ட்டை பண்ணுறேன். ஷிஃப்டி கொடுத்து காப்பி பண்ணுறேன் அந்த மாஸ்க்கை, நம்மளோட மெயின் குரூப்பில் போடுவோம், மெயின் கலெக்ஷனில் போட்டுட்டு இதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஸோ எல்லாமே நான் தனித்தனி ஆப்ஜெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பண்ணிட்டு கடைசியில் வந்து நான் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துருவேன், ஓகே. இதை வந்து கரெக்டாக அப்படி உள்ளே கொண்டு வச்சுக்கிறேன். இப்போ இதில் வந்து பெவல் மாடிஃபையர் போட்டுப்போம். ஸோ அந்த பெவல் மாடிஃபையர் எதுக்குன்னா அதை தான் வந்து இந்த எட்ஜஸ் வந்து நான் ஸ்மூத் ஆக்கி விடும். இப்போ இதில் கண்ட்ரோல் ஆர் போட்டு லூப் கட் ஒன்று போடுறேன், போட்டுட்டு கண்ட்ரோல் பி கொடுத்து நல்லா அப்படி பெவல் பண்ணிக்கிறேன். அடுத்தது இங்கே வந்து கண்ட்ரோல் ஆர் போட்டு இன்னொரு லூப் கட்டு பெவல் பண்ணிக்கிறேன். இப்படி இந்த ரெண்டு ஃபேஸையும் செலக்ட் பண்ணிட்டு ஈ கொடுத்து எக்ஸ்ட்ரூடு எஸ்ஸு எக்ஸு இப்படி கொண்டு வந்துக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு இடத்தையும் இந்த ரெண்டு இடத்தையும் செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பாக பெவல் பண்ணிக்கிறேன், ஓகே. இப்போ நமக்கு இந்த இது கரெக்டாக நமக்கு இந்த இந்த பகுதி ரெடி ஆயிடுச்சா. அடுத்தது இந்த இடத்துல வந்து நம்ம மேலே உள்ள அந்த ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும்ல அந்த டர்ரட்டை தாங்கி பிடிக்கிறது, அதை நான் அந்த பகுதியை நம்ம பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஒரு கியூப் ஒன்று வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கியூப் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அங்கே கியூபுக்கும் வந்து நீங்கள் பெவல் மாடிஃபையர் போட்டு விட்ருங்க. இதை வந்து இப்படி வச்சுப்போம். அடுத்து ஈ கொடுத்து நல்லபடி மேலே போட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணிப்போம், ஓகே. வச்சா இப்போ இதை இப்படி சைடில் இப்படி கொண்டு வந்துப்போம். ஒரு வேல்யூ வேணால் வச்சு கொண்டு வரலாம், 1.5 வச்சுப்போம். அதே மாதிரி இதில் வந்து 1.5 வச்சுப்போம், ஓகே. இது இப்படி இருக்கட்டும் ஆயிடுச்சா. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து நம்ம இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அடுத்தது இது எக்ஸ்ரே மோட் எனேபிள் பண்ணி வச்சுக்கிறேன், ஏன்னா அப்போ தான் நமக்கு எல்லா ஆங்கு பின்னாடி உள்ள ஃபேஸையும் நம்ம செலக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம இதில் இதை இப்படி ஈ இப்படி கொண்டு வந்துக்கிறேன். அடுத்து ஈ கொடுத்து இப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். அடுத்து மறுபடியும் ஈ கொடுத்து இப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதில் வந்து மாடி மாடலிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். கண்ட்ரோல் பி கொடுத்து இப்படி பெவல் பண்ணிக்கலாம். இங்கே இங்கே வந்து கண்ட்ரோல் பி கொடுத்து இப்படி பெவல் பண்ணிப்போம். ஸோ சைஃபை சயின்ஸ் ஃபிக்ஷன் ஷேப்ஸ்னால இந்த மாதிரி பெவல்ஸ்லாம் கொஞ்சம் நிறையா வரும், பெவல்ஸ் இந்த கட்டு இதெல்லாம், ஓகே. நெக்ஸ்ட்டு இதில் முன்பகுதியை நம்ம வந்து பண்ணணும், முன்பகுதி சாரி மேல் பகுதியை பண்ணணும். மேல் பகுதியை பண்ணுறதுக்கு வந்து அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஒரு கியூப் ஒன்று வைப்போம். ஸோ கியூப்ல இருந்தால் நம்ம எல்லாமே மோஸ்ட்லி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகே. ஒரு பெவல் மாடிஃபையர் போடுவோம், ஈ கொடுத்து எக்ஸ்ட்ரூடு, ஓகே. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சைடு வந்து மெஷின் கன் வரும், இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா மிசைல் லான்ச்சர் வரும். ஸோ ரெண்டு இதுவும் வச்சு பண்ணுற மாதிரி நான் பண்ண போகிறேன். கொஞ்சம் ஒய் ஆக்சிஸில் வேண்டிய ஸ்கேல் பண்ணிக்கிறேன், ஓகே. இப்போ இங்கே வந்து ஒரு சிலிண்டர் ஒன்று வச்சுப்போம். ஷிஃப்டர்ஸ் கொடுத்து கர்சர் டு செலக்டட் சிலிண்டர். சிலிண்டர் வந்து 32 வேணா 24 வைப்போம். ஸோ இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு எது வேணுமோ அதுபடி வச்சுக்கலாம். நான் என்னோட ஒரு வசதிக்காக நான் வந்து 24 வைக்கிறேன், உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதுபடி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இங்கே வந்து நம்ம ஒரு பூலியன் போடுவோம் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு. ஸோ இந்த சிலிண்டர் வச்சு நான் கட் பண்ணி விடுறேன்.
சிம்மில் தூக்கி மாஸ்கில் போட்டு விட்ருவோம். போட்டுட்டு இதை அப்படியே ஷிஃப்ட் லீ கொடுத்து காப்பி பண்ணுங்கள். இந்த சிலிண்டருக்கும் வந்து நம்ம பெவல் மாடிஃபையர் போடுவோம். ஸோ மாஸ்க்லாம் தனியாக ஒரு கலெக்ஷனில் இருக்கும், நம்மளோட ஆப்ஜெக்ட்ஸ்லாம் தனியாக வேறு கலெக்ஷனில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதோட மெயின் அஜெண்டாவே. ஸோ இதுக்கப்புறம் இந்த சிலிண்டரோட சைஸ் எல்லாம் குறைக்கலாம் கூடாது, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி மாஸ்கிங்காக போட்டுட்டீங்க கரெக்டாக, அதனால் சிலிண்டரோட சைஸை இதுக்கு மேலே குறைக்க முடியாது. ரெண்டு சைடு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், இண்டிவிஜுவல் ஆர்ஜின்ஸ் எடுத்துக்கிறேன், இ கொடுத்து எக்ஸ்ட்ரூடு, அப்புறம் எஸ் கொடுத்து ஸ்கேலு. ஏன்னா இப்படி கூட பண்ணலாம், எப்படின்னா ஒயில் அப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா இந்த இது மாறாது இல்லை, ரேடியஸ் வந்து மாறாது, லைட்டாக அந்த ஒயிலை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்து பெவல் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணி ஷேட்ஸ் மட்டும் கொடுத்துருவோம், ஒரு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருவோம். அது என்ன சப்போர்ட்டர்னா ஜஸ்ட் ஒரு பைப் மாதிரி. நான் என்னோட மோஸ்ட் ஆஃப் த கேம் ரெடி மாடல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூலியன்ஸ் கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணுவேன், அதே மாதிரி பெவல் மாடிஃபையர் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். இ கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுவோம், ஸ்கேல் பண்ணிப்போம், மறுபடியும் இ கொடுத்து இப்படி உள்ள அப்படி பண்ணிப்போம், மறுபடியும் இ கொடுத்து இப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணிப்போம். இது வந்து கண்ட்ரோல் ஆர் போட்டு லூப் கட் போட்டு விட்டுட்டு இந்த ஃபேஸ் வந்து நம்ம அப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணி வச்சுப்போம். ஸோ அப்போ தான் வந்து இதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் மாதிரி. ஓகே, இதுக்கு நம்ம பெவல் மாடிஃபையர் போடுறத விட என்ன பண்ணலாம்னா, இது ஒரு ரெண்டு எட்ஜஸ் வந்து கம்மி தானே இருக்குது, ஸோ நாமளே பெவல் பண்ணி விட்றோம் லைட்டாக. இப்படி ரைட் கிளிக் பண்ணி ஷேட்ஸ் மூத்து கொடுத்துருவோம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா ரெண்டு தடவை காப்பி பண்ணணும், அதுக்கு ரெண்டு தடவை காப்பி பண்ணதுக்கு பதிலாட்டு ஒரு அரே மாடிஃபையர் இப்படி போட்டு விட்டா வச்சுக்கோங்களேன், -1.5. ஓகே, இப்போ நமக்கு இந்த இடத்துல அந்த பைப் வந்து கொஞ்சம் உள்ள தள்ளிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த இடத்துல இந்த இது நமக்கு ரெடி ஆயிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து இதில் மிஷின் தான், அந்த கன்னு தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எதை பண்ணலாம், மிசைல் லான்ச்சரை பண்ணலாம், ஏன்னா அதுதான் ஈஸியாக இருக்கும், வேலையும் வந்து நமக்கு டக்கு டக்குன்னு ஈஸியாக முடியும். ஸோ அதனால் மிசைல் லான்ச்சரை பண்ணுவோம். ஸோ என்னோட இது படி பார்த்திங்கன்னா மிசைல் லான்ச்சர் வந்து லெஃப்ட் சைடு வரணும், மிஷின் கன் வந்து ரைட் சைடு வரணும். ஸோ அது மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து ஷிஃப்டர்ஸ் கொடுத்து கர்சர் டு செலக்டட் கொண்டு வந்துக்கிறேன். இங்கே வந்து நான் வந்து என்னோடய மிசைல் லான்ச்சர் வைக்கிறேன். அது எப்படி வைக்கலான்னா ஒரு கியூப் வைப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ நான் ஆல்ரெடி வந்து நான் ஒரு இதே மாதிரி ஒரு மிசைல் லான்ச்சர் ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ அதே அதில் உள்ள மாடல் மாதிரி தான் இங்கேயும் பண்ண போகிறேன். அப்புறம் இந்த ஈ கொடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு எஸ்ஸு இப்படி ஸ்கேல் பண்ணிக்கிறேன், ஜெட் ஆக்சஸில் இப்படி ஸ்கேல் பண்ணிக்கிறேன் ஆயிடுச்சா. இப்போ இதுக்கு வந்து நம்ம பெவல் மாடிஃபையர் எலக்ட்ரிக் பண்ணி ஷேட்ஸ் மூத்து கொடுத்துருவோம். இந்த ரெண்டையும் செட் பண்ணிவிட்டு ரெண்டு ஏஜஸ் செட் பண்ணி லைட்டாக அப்படி பெவல் பண்ணிப்போம். ஷிஃப்டர்ஸ் கொடுத்து கர்சர் டு செலக்ட் எடுக்கணும். இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு அஞ்சு ஹோல் போடணும், அந்த மிசைல் லான்ச்சரோட அந்த மிசைல் வரும்ல அந்த இதுக்கு ஒரு ஹோல் போடணும். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு சிலிண்டர் ஒன்று வைக்கிறேன். சிலிண்டரோட வெர்டெக்சஸ் பார்த்தீங்கன்னா 24 இருக்கும், பட் நான் ஒரு 16 வச்சு பண்ணுறேன். எடிட் மோடில் போயிட்டு இன்னொன்று இருக்குது, அதுக்கு முன்னாடி ஹோல் போடுறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு இ கொடுத்து எக்ஸ்ட்ரூடு இப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு இ கொடுத்து இப்படி உள்ளே கொண்டு போய்க்கிறேன். ஆ, இப்போ நம்ம வந்து ஹோல் போடுவோம். ஓகே, இப்போ இதை காப்பி பண்ணி இப்படி கொண்டு வருவோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு ஹோல் போடுவோம், நம்ம அதுக்கு ஒரு பூலியன் மாடிஃபையர் யூஸ் பண்ணுவோம். மாதிரி சொன்ன மாதிரி பூலியன் வந்து முதல்ல வரணும், பெவல் தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து கடைசியாக இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த சிலிண்டரை வந்து நான் ஹைடு பண்ணி விட்டுறேன்.
இன்னும் கொஞ்சம் போல் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகும். ஸோ அதுக்கு நான் இந்த எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி எடிட் மோடில் போயிட்டு எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு எஸ்ஸு எக்ஸ்னு இப்படி கொடுத்தா வச்சிங்களேன் போல் வந்து நல்லா டீப்பாகும். இந்த மிசைல் லான்ச்சருக்கும் இதுக்கு நடுவில் வந்து ஒரு சின்ன ஒரு கனெக்ஷன் மாதிரி கொடுப்போம், ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடாதுல்ல, ஒரு பைப் மாதிரியே அதை தான் ஒன்று ஓடணும் பாருங்கள். ரெண்டு சும்மா மிசைல் லான்ச்சர் அந்த இடத்துல தொங்குற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல ஒரு பைப் மாதிரி ஒன்று கொடுப்போம். ஓகே, ஸோ இப்போ ஒரு பைப் மாதிரி நடுவில் போட்டிருக்கோம், அது எதுக்குன்னா ஜஸ்ட் ஒரு கனெக்ஷன் இருக்கணும்ல, அதனால தான். ஓகே ஃபைன், இப்போ இது இந்த இது முடிவு ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் டிசைன் பேட்டர்ன்லாம் கொஞ்சம் ஹார்ட் சர்ஃபேஸில் போடலாம். ஸோ அதுக்கு நான் இன்னொரு ஒரு மாஸ்க் எடுக்கிறேன். என்னடா மாஸ்க் மாஸ்காக எடுத்து பூலியனாக போட்டுக்கிட்டுக்கான்னு பயந்துடாதீங்க. இது பூலியன், ஒரு பூலியன் போடுவோம், பூலியன். ஸோ இது செகண்ட் பூலியனை வந்து ரெண்டாவது போடுவோம் இப்படி. நான் அதை ஹைட் பண்ணிட்டு காட்டுறேன் எப்படி வந்திருக்குங்க. இங்கே பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நம்ம பேட்டர்ன் போடுவோம், ஷிஃப்டி கொடுத்து காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு இந்த மெயினில் போட்டுருவோம், போட்டுட்டு மாஸ்க்கை வந்து ஆஃப் பண்ணி விடுவோம். இப்போ இதை நம்ம டிசைன் இதை வச்சு நம்ம டிசைன் பண்ணலாம். ஓகே, இதை வந்து நம்ம உள்ளே தள்ளிக்குவோம். இந்த மாஸ்க்கை வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளிக்கிறேன். இதோட லெவலை கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம். ஓகே ஃபைன், இப்போ நமக்கு வந்து மிசைல் லான்ச்சர் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அடுத்த இதில் வந்து நம்ம மிஷின் கன் வைக்க போகிறோம், அது ஐ மீன் மினி கன்னு, அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த சைடு நான் 3D கர்சர் கொண்டு வர்றேன், ஷிஃப்டர்ஸ் கொடுத்து கர்சர் டூ செலக்டட். ஃபஸ்ட்டு ஒரு கியூப் ஒன்று வைப்போம், ஓகே. ஸோ இப்போ நான் அந்த கியூப் அங்கே வச்சுட்டேன், அந்த கியூப் வந்து கொஞ்சம் சைஸை கம்மி மாற்றி வச்சுக்கலாம் எப்படி. ஓகே, இப்போ இங்கே வந்து நம்ம ஒரு மூணு சிலிண்டர் வச்சுப்போம். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு சிலிண்டரும் இங்கே ஒரு பெரிய சிலிண்டர் நடுவில் ஒரு கியூப் ஒன்று வச்சுருக்கேன். இப்போ மினிகன் வந்து எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும், கைதி படத்தில் கூட கார்த்தி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, டப்பு டப்பட்டு அவர் சுற்றிக்கிட்டே சுடும் அந்த இதுதான் இது. அதே மாதிரி டெர்மினேட்டர் படத்துலேயும் வரும், மோட்டர் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படியே ஷூட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கன் தான் வேணும் இதில். இப்போ இன்னொரு ஒரு சிலிண்டர் வேணும், இதே சிலிண்டர் காப்பி பண்ணி கூட வச்சுக்கலாம். நான் ஆக்சுவலாக இப்போ பிளாக்கிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கண்ணை வந்து முழுசாக செய்ய ஸ்டார்ட் பண்ணல. ஓகே, ஆயிடுச்சா. அடுத்தது இப்போ இதில் வந்து நம்ம ஷூட்டர் வைக்கணும், அந்த ஷூட் பண்ணுறக்கூடிய அந்த பைப் பைப்பாக வரும்ல, அது அதுக்கு நான் இன்னொரு ஒரு சிலிண்டர் தான் வைக்க போகிறேன். ஸோ கவனமாக பாருங்கள் இது எப்படி பண்ணுறேன்னு. இது வந்து ஒரு 12 வச்சா போதும் எனக்கு தெரிஞ்சு, இல்லை 16 வைக்கிறேன்.
ஆறு ஒய் 90 டிகிரி. ஸோ இதை இப்படி எக்ஸில் அப்படி பெருசாக்கிக்கிறேன். ஓகே, இதை எடிட் மோட்லேயே மேலே எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம 3D கர்சர் வந்து அந்த இந்த சர்க்கிளுக்கு சென்டர்லேயே இருக்கட்டும். 3D கர்சர் ஆப்ஷன் வந்துட்டு ஆறு எக்ஸு. ஸோ 360 5 டிவைட் பண்ணால் எவ்வளவு பார்த்துக்கலாம். நான் கணக்கில் வீக்கு தான், அதனால் நான் கேல்குலேட்டர்லேயே பார்க்குறேன். 360 டிவைட் பை 5 72. ஓகே, 6x 72 ஷிஃப்ட் டி 6x 72 ஷிஃப்ட் டி 6x 72 ஷிஃப்ட் டி 6x 72. ஓகே, ஸோ இந்த மாதிரி 5 இது நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஃபேஸ் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஜி கொடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இந்த இதில் மீடியம் இண்டிவிஜுவல் ஆரிஜின்ஸ் எடுத்துகிட்டு வரேன். எடுத்துட்டு ஈ கொடுத்து இப்படி எக்ஸ்ட்ரூடு இப்படி உள்ளே தள்ளிடலாம். ஃபைன், இப்போ நமக்கு வந்து இந்த கன்னு ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் ஃபுல்லாக முடியலை, நமக்கு இன்னும் கொஞ்சம் இதில் மாடிஃபை பண்ணணும். இதை இதுக்கு பெவல் மாடிஃபையர் போடணும். இதுக்கு பெவல் எப்படி போடணும்னா, நம்ம மேனுவலாக போட்டு விட்டுலாமா பேசாமல், இதுக்கு மாடிஃபையராக போடுறத விட மேனுவலாகவே போட்டிருக்கோம். மேனுவலாக எப்படி பண்ணலான்னா, இந்த ஃபேஸெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு எட்ஜ் செலெக்ஷன் வந்துட்டு அல்ட் ஷிஃப்ட் அல்ட்டை பிடிச்சிட்டு இந்த ரெண்டு எட்ஜையும் செலக்ட் பண்ணுறேன். கண்ட்ரோல் பி கொடுத்து ஓகே பெவல் பண்ணிக்கிறேன். இதுக்கு இதுலேயும் பெவல், இது எல்லாத்துக்கும் சேர்த்தே பெவல் போடுறோம். இதுக்கும் பெவல் மாடிஃபையர். இந்த கன்னில் வந்து புல்லட்ஸ்லாம் அப்படி வரும்ல, ஸோ அந்த இதை பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு கர்வ் யூஸ் பண்ணி பண்ணுறேன். அது கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கும். எப்படின்னா, இந்த இடத்துல ஷிஃப்டஸ் கொடுத்து கர்சர் டு செலக்டடு ஒரு கர்வ் வைக்கிறேன். இப்படி கர்வ் நல்லபடியாக பெருசாகி வச்சுக்கிறேன். ஸோ கர்வ் வந்து எப்படி வரணும்னா, எனக்கு ஈ கொடுத்து இப்படி எக்ஸ்க்ளூட் பண்ணுவோம். அது கூட ஈ கொடுத்து இப்படி எக்ஸ்க்ளூட் பண்ணி கொண்டு வருவோம். இப்போ ஷிஃப்டஸ் கொடுத்து கர்சர் டு செலக்டட் இந்த ஃபர்ஸ்ட் எட்ஜ் கொண்டு வந்துட்டு இங்கே வந்து ஒரு ஒரு சிலிண்டர் ஒன்று வைக்கிறேன். சிலிண்டர் வந்து 12 வைப்போம். அவ்வளோ பெருசாக தேவையில்லை, ஜஸ்ட் 12 மட்டும் வச்சுப்போம். 6y 90 டிகிரி கொஞ்சம் அப்படி பெருசாக்கிக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து புல்லட்ஸ், ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த இது. இப்போ இதுக்கு அரைய மாடிஃபையர் போடுவோம். -1. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கர்வ் ஆப்ஷன் எடுப்போம். கர்வ் ஆப்ஷன் எடுப்போம். கர்வ் ஆப்ஷன் எடுத்துட்டு எந்த கர்வுங்கிறது நம்ம செலக்ட் பண்ணுவோம். இதில் இந்த இதை செலக்ட் பண்ணுவோம். எக்ஸு ஒய்னு இதில் மாற்றுவோம். மாத்திரம் நமக்கு வந்து ஆனால் என்ன, இது கொஞ்சம் கஷ்டம்தான். இங்கே மாறுது, இப்படி மாறுது. இப்போ அது எடிட் மோடில் போயிட்டு அந்த இதை லைட்டாக அப்படி சுற்றி விடுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு புல்லட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. என்ன ஒன்றே ஒன்று, இது இந்த எச்சை தான், இந்த கர்வை நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன். ஸோ இந்த கர்வில் ஒர்க் பண்ணுறதே இது ஒரு பெரிய பிரச்சனை. இதோட இதை நான் குறைச்சி வச்சுக்கலாம். இப்படி ஓகே ஃபைன். இப்போ வந்து நமக்கு இந்த இது ரெடி ஆயிருச்சு. நம்மளோட
எல்லா மாடிஃபையரும் வச்சு 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 நம்ம டரட்டை வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, அதுக்குள்ள நான் இதை வந்து யூவி அண்ட்ரா பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் இதை நான் எப்படி டெக்ஸ்டர் பண்ணுறதுங்கிறத அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ தொடர்ச்சி நம்ம வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். அதுவரையும் நன்றி. உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஓவியன் சகோதரப்பா. நன்றி, பாய்.